ஒன்பது வாசல் திறப்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகுதர் உன் வாழ்நாள் வழி அடைக்கிங்கள். அந்த ஒன்பது வாசலை அடைக்கலாம் ஒரு மந்திரத்தால். ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பை காட்டினார். ஒரு மந்திரம் ஒரு ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதை காட்டினார். அப்போது இந்த ஒன்பது வாசல் ஓட்டை வீடு தான் எல்லாம் திறந்த இடமா இருக்கு. அன்பு ஒன்பது வாசலை அடைக்கக்கூடிய ஒரே மந்திரம் ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாயில் அடைக்க சொல்வான். அப்போ ஒன்பது வாசல் அடைக்கக்கூடிய மந்திரம் அது மூச்சு காற்று லயப்படுதல் வேண்டும். வீல் நாள் படாமல் நன்றாற்றின் நாட்களை வீணாக்கக்கூடாது. நாட்களை வீணாக்காமல் நல்லபடி செயல்பட்டால் வாழ்நாள் வழி அடைக்கி கல்லுன்னா. ஒன்பது வாசல் உள்ள உடம்பில் மூக்கோழி அவர்கின்ற காற்றை அது ஆசான் துணை கொண்டு தேசித்து பூரித்து பூர்வமத்தில் கும்பித்து விட்டால் வாசல் அடைப்பட்டு விட்டது. பத்தாம் வாசல் அது. அந்த பத்தாம் வாசல் வழியே சென்ற செல்லும் வரையில் இந்த ஒன்பது வாசல் உள்ள வீட்டை பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன சொன்னா நன்றறிவாம் என்னாது அறிஞ்சீக பிறகு என்று நினைக்காது. இந்த உடம்பு இருக்கும் போதே நல்ல காரியத்தை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்தனை. பொன்றும் என்பது குன்றிவிடும் நலியும். நலிந்து நலிவதற்கு முன்னே செய்துவிட வேண்டும். உடம்பு நலியும் நரதறிமுப்புக்கு உட்பட்டது தான். அது அதுக்கு அது முன்னே வருது குழு அது அதற்குள்ளே நாம் இது செய்துவிட வேண்டும். பொன்றுங்கால் பொன்றாத்துணை துணை குறைபடாது துணையாக இருக்கணும். இப்போ இதுபடியெல்லாம் ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? மனசுக்கும் வாக்கு மனசுக்கும் அறிவுக்கும் போராட்டம் நடக்கும். மனம் அறிவு சொன்னபடி மனம் கேட்காது. மெய் வாய்க்கு அன்புக்கு செவி என்று சொல்லப்பட்ட புடன் வழியே மனம் சிலதான் நினைக்கும். மனம் என்ற மன்னன் சிலதான் நினைப்பான். அதை முறைப்படுத்த வேண்டும். அவனை கட்டுப்படுத்த வேண்டும். பொறிவுடன்களை கட்டுப்படுத்த வேண்டும். பொறிவுடனுடைய பொறிவுடனை கட்டுப்படுத்த என்பது சின்ன விஷயம் இல்லை. பெரியவங்க ஆசி இருக்கணும். இப்போ வந்து போகின்ற காற்றை ஒன்பது வாசல் உள்ள இந்த ஒன்பது வாசல் இந்த கோட்டையை பத்தாம் வாசலாகிய புறமத்தியில் காற்று செலுத்தினால் கல் அடைப்பட்டது. வீழ்நாள் படாமே நன்றாற்றின் அவதருன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அதை கல் அந்த இடத்துல கல்லை வச்சு அடைச்சிட்டான். போக்கு வருகின்ற காற்று வாழ்நாள் வழி என்பது வாழுகின்ற நாள் மூச்சு காற்று இயக்கமே வாழ்நாள் வழி அடைக்கும் கல்னு சொன்னான். இப்போ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னால் மூச்சு காற்று இயக்கம் இருந்துகிட்டு அர்த்தம். மூச்சு காற்று இயக்கிறதுனா ஆன்மா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கல் என்ன செய்கிறான்? நடமாடுகிறான் இருக்கிறான் என்றால் மூச்சு காட்டி இருக்குன்னு அர்த்தம். அதை அடைக்க வேண்டும். அந்த அடைப்பது என்பது பத்தாம் வாசலாகிய புருமத்தி என்ற பத்தாம் வாசல் புருமத்தி சுழிம்பனை அது நுழையும் வரையில். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.